ஆதாரம் இல்லாம தப்பிச்சிட்டு இருந்தால எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசி எல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்த அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான் பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. ஷிட், பருத்தி என்ன மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு, சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்கல, மரத்தூள் டீ தூள்ல கலக்கிறதுக்கு. சீல் எவ்ரிதிங் அண்ட் அரெஸ்ட் எவ்ரிபடி சார். சிஆர்பிசி கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல் மதுரவேல் ஐஏஎஸ் ஓட ஆர்டர் அரெஸ்ட் பண்ணுங்க. நிறுத்த மாட்டேன் அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன் சார். ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தனம் இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையில ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுக்கு பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவனுக்கு தயாரிக்கிற போலி மருந்தால குணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலைதான நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன் அது காரணம் இவனுக்கு தான், சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கள் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்குமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் ரெண்டு நாள் 10 நாள் சமாளிக்கலாம், அப்புறம் என்ன ஆகும், வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சோமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ணை கொடியில்லாத தலைவன் கேட்டியார பாத்துக்கிறீங்க தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம், இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர் சார். இது நீங்க கேட்டே இருக்க விடுற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை.